வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். அவதூறு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றம் செல்லும் ராகுல் காந்தி. சூரத் அமர்வு நீதிமன்றத்தில் நாளை மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல். தஞ்சையில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை பணி தீவிரம், அனைத்து மருத்துவமனைகளும் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். விண்ணில் அனுப்பும் ராக்கெட்டை பூமியில் தரையிறக்கி மீண்டும் சோதனை, கர்நாடகாவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக இஸ்ரோ தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து ராகுல் காந்தி மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது ராகுல் காந்தி நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார். அப்போது கர்நாடக மாநிலத்தில் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தபோது மோடி சமூகம் குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ராகுல் காந்திக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனால் ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டு அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய ராகுல் காந்தி நாளை சூரத் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளார். மேலும் குஜராத் மாநிலம் சூரத் அமர்வு நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி நாளை மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சையில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே கேரளாவில் இருந்து வந்த சுற்றுலா பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஒரத்தநாடு கீழையூரில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 40 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்கள் உறவினர்களுக்கும் அவர் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த சில மாதங்களாக கட்டுக்குள் இருந்த கொரோனா வைரஸ் பரவல் தற்போது மீண்டும் வேகமாக பரவ தொடங்கியுள்ளது. தமிழகத்திலும் கடந்த 2 வாரங்களாக தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனையடுத்து அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக சுகாதாரத்துறையினர் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் கோவையில் 1,000 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் வசதி தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மறுபயன்பாட்டு ஏவுகணை வாகனத்தின் லேண்டிங் சோதனை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. விண்ணில் அனுப்பும் ராக்கெட்டை பூமியில் தரையிறக்கி மீண்டும் பயன்படுத்தும் சோதனையை இஸ்ரோ மேற்கொண்டு வருகிறது. இந்த பரிசோதனையில் திட்டமிட்டபடி ஏவுகணை தானாகவே பூமியில் தரையிறங்கியதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தின் சித்ரதுகாவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் மறுபயன்பாட்டு ஏவுகணை திட்டத்தில் இஸ்ரோ எட்டிய முக்கிய மைல்கல் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா இலங்கைக்கு இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் தொடர்பான 21 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் ஏவா வேலு வெளியிட்டார். இதில் 6 வழி சாலைகள், அதிவேக விரைவு சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் மேம்பாட்டு பணிகள், சாலை பள்ளங்களை சரிசெய்திட கைபேசி செயலி உருவாக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். நெடுஞ்சாலைத்துறை திட்டப்பணிகள் கணினி மயமாக்கப்பட்டு எளிதில் கண்டறியப்படும் என குறிப்பிட்ட அவர், கருணாநிதியின் நூற்றாண்டையொட்டி நெடுஞ்சாலையோரங்களில் 5 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் எனவும் கூறினார். மேலும் ராமேஸ்வரம் இலங்கையின் காங்கே சந்தூரை வழித்தடத்தில் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு கப்பல் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நாடக காதலால் ஏமாற்றப்பட்டு பலியான பெண்ணின் இறப்பு குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அருகே நாய்க்கன்காடு பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஸ்வேதா கிணற்றில் சாக்கு மூட்டையில் சடலமாக மீட்கப்பட்டார். கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் திடீர் திருப்பமாக போலீசார் தற்கொலை வழக்காக மாற்றி மாணவியின் காதலன் லோகேஷ் என்பவரை கைது செய்தனர். இந்நிலையில் போலீசாரின் நடவடிக்கையில் சந்தேகம் இருப்பதாக மாணவியின் உறவினர்கள் மற்றும் நாடார் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்களாபுதூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் வடிவேல்குமார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்படாத நிலையில் மாணவியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அனைவரும் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் பொன் விஸ்வநாதன் மாணவி ஸ்வேதா மரணம் கொலை வழக்கில் இருந்து தற்கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த வழக்கில் ஒருவரை மட்டுமே போலீசார் கைது செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த கொலை வழக்கில் போலீசார் சரியான முறையில் விசாரணை நடத்த என்றும் இதனை சிபிஐக்கு மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கும் வரை அனைத்து நாடார் சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தார். நாடக காதலால் ஏமாற்றப்பட்டு பெண்கள் பலியாவது இதுவே கடைசியாக இருக்க வேண்டும், எனவே அனைத்து சமுதாயத்தினரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இது வந்து ஒரு கூட்டுக்கொலை, இதை வந்து மறைக்கிறாங்க, இது வந்து சரியான முறையில் வந்து விசாரணை நடைபெறலைங்கிறது எங்களுடைய கருத்து. இது வந்து சிபிஐக்கு வந்து இந்த இதை வந்து மாற்றணும் அப்படிங்க கோரிக்கை வச்சுக்கிறோம். இதை தொடர்ந்து எங்களுடைய நாடார் அமைப்புகள் அனைத்தும் வந்து தொடர்ந்து போராட்டங்கள் மூலிமா வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்க எல்லா வகையிலும் போராடுவோம். நிச்சயமாக அதை வந்து தண்டனை கிடைக்கணும், இதிலேருந்து அந்த கைவன் வந்து தப்பிக்கக்கூடாதுங்கள உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா இது வந்து தற்கொலை அல்ல, கொலைங்கிறது எங்களுடைய ஆணித்தரமான இது. ஒரு நபரால் கண்டிப்பாக வந்து தூக்கில் தொங்கிக்கிற பெண்ணை இறக்கி சாக்கு மூட்டையில் கட்டி கொண்டு போய் கிணற்றில் போடுறங்கிறது 80 அடி கிணற்றில் போட்ட பெண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை, ஒரு சின்ன காயம் கூட இல்லைங்கிறது ஏமாற்றம் அளிக்குது. இது வந்து முற்றிலும் ஏமாற்றப்பட்டது. இந்த கொலைக்கு கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைச்சே தீரணும், அதுவரை தொடர்ந்து போராடுவோம், இதை விடமாட்டோம். அடுத்த கட்டமாக வந்து தொடர்ந்து பல்வேறு போராட்டத்தின் மூலம் நியாயம் கிடைக்க போராடுவோம். நாகை அருகே முன்விரோதம் காரணமாக திமுக பிரமுகரின் மகனை வீடு புகுந்து கத்தியால் குத்திய சம்பவம் தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். நாகை மாவட்டம் வெளிப்பாளையம் முகமதியா தெருவைச் சேர்ந்த திமுக நகர செயலாளர் பன்னீர் என்பவருடைய மகன் தயாளன் வழக்கறிஞராக இருந்து வருகிறார். இவரது உறவினரும் மாவட்ட வேளாண்மைத்துறை அலுவலகத்தின் உதவியாளருமான சரவணன் என்பவருக்கும் இடையே சொத்து பிரச்சினை காரணமாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தயாளன் தனது நண்பர் சங்கரலிங்கத்துடன் வீட்டில் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு காரில் வந்த சரவணன் மற்றும் அவரது நண்பர் கண்ணன் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்த சரவணன் தயாளனை சரமாரியாக குத்திய போது அதனை தடுக்க முற்பட்ட தயாளனின் நண்பர் சங்கரலிங்கத்திற்கும் கத்தி குத்தால் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து காயமடைந்த இருவரும் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் இது தொடர்பாக வெளிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சரவணன் கண்ணன் ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக பிரமுகரை வீடு புகுந்து கத்தியால் குத்திய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பரங்குன்றத்தில் பட்டா கத்தியுடன் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை மர்ம கும்பல் கைவரிசை காட்டி திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்த வலையப்பட்டியில் வசித்து வருபவர் முகமது ஃபாசில். இவர் பிசியோதெரபி மருத்துவம் முடித்துவிட்டு மதுரையில் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். இவர் தனது பயன்பாட்டிற்காக ராயல் என்பீல்டு என இருசக்கர வாகனம் வாங்கி பயன்படுத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை 2 வாலிபர்கள் அவர் வீட்டிற்கு முன்பு நிறுத்தி வைத்திருந்த ராயல் என்பீல்டு பைக்கை பட்டா கத்தியுடன் வந்து திருடி சென்றுள்ளனர். இந்த காட்சிகள் அனைத்தும் அவரது வீட்டிற்கு முன்பு பொருத்தப்பட்டிருந்த 2 சிசிடிவி கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பெருங்குடி காவல் நிலையத்தில் முகமது ஃபாசித் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். மகாராஷ்டிராவில் திருமணத்தில் மணமக்கள் கேமராவிற்கு போஸ் கொடுத்த போது மணமகளின் முகத்தில் பட்டாசு வெடித்த காட்சிகள் வைரலாகி வருகிறது. இந்தியர்கள் ஒரு மறக்க முடியாத மற்றும் சிறப்பான திருமண நாளை கொண்டாடுவதற்காக ஆடம்பரமாக செலவிடுகின்றனர். மகாராஷ்டிர திருமணத்தில் மணமகனும் மணமகளும் புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்த போது மத்தாப்பை கையில் வைத்திருந்த போது வெடித்துள்ளது. இந்த சம்பவத்தின் வீடியோவை அதிதி என்ற நபர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். 13 வினாடிகள் கொண்ட வீடியோவில் மணப்பெண் மற்றும் அவரது கணவரும் மேடையில் போஸ் கொடுப்பதை காட்டுகிறது. துப்பாக்கி ஏந்தியவுடன் ஆயுதம்
ஒன்று வெடித்து மணமகளின் முகத்தில் தாக்கியது. இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் சுற்றி வரும் நிலையில் வைரலான வீடியோவை பார்த்து இணையவாசிகள் கடும் கோபம் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர். கோலார் மாவட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொள்ள இருந்த பொதுக்கூட்டம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது எம்பி பதவி பறிக்கப்பட்டு இருந்தது. இதனை கண்டித்து வருகிற 5ஆம் தேதி கோலார் மாவட்டத்தில் சத்தியமே ஜெயதே என்ற பெயரில் பொதுக்கூட்டம் மற்றும் போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் அறிவித்திருந்தார். கோலார் மாவட்டத்தில் இருந்தே ராகுல் காந்தி சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்க இருந்தார். இந்நிலையில் ராகுல் காந்தி வருகிற 5ஆம் தேதி கர்நாடகத்திற்கு வருவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 9ஆம் தேதி ராகுல் காந்தி வருகை தந்து கோலாரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார். புதுச்சேரியில் பெட்ரோல் ஊழியரை இருவர் கழுத்தை நெறித்து தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள சுல்தான்பேட்டை பகுதியில் அரசு கட்டிட மையத்திற்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் இயங்கி வருகிறது. இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் பெட்ரோல் போட்டுக்கொண்டு பணம் கொடுக்காமல் புறப்பட்டு செல்ல முயன்றனர். இதை அங்கு பணியாற்றிய ஊழியர் சதீஷ் தட்டி கேட்டதுடன் அவர்களது வண்டியின் சாவியை எடுத்துக்கொண்டு மேலாளரிடம் புகார் செய்ய சென்றார். பின்னால் வந்த அந்த இருவரும் அவரை வழிமறித்து கடுமையாக தாக்கியும் கழுத்தை நெறித்தும் அவருக்கு கொலை மிரட்டல் கொடுத்துள்ளனர். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்குள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் போலீசார் ஊழியரை தாக்கிய இருவரையும் தேடி வருகின்றனர். சென்னையில் இன்றும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. அந்த வகையில் கடந்த 315 நாட்களாக சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் 102.63 ரூபாய்க்கும் டீசல் 94.24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து 316ஆவது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இல்லாமல் 102.63 ரூபாய்க்கும் டீசல் 94.24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நெல்லையில் நிதிநிலை அறிக்கை மற்றும் திமுக அரசின் சாதனை விளக்க கையேடு ஆகியவற்றை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பொதுமக்களிடம் வழங்கினார். நெல்லை மாநகர திமுக சார்பில் மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் அரசின் சாதனை விளக்க கையேடு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 2023-24ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் 2 ஆண்டு கால தமிழக அரசின் சாதனை விளக்க கையேடு ஆகியவற்றை பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மேயர் சரவணன், பகுதி செயலாளர் நவச்சிபாயும் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரசு சார்பில் குருத்தோலை ஞாயிறு விழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை குழந்தை இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் ஊர்வலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் இருந்து புனித ஆரோக்கிய அன்னை ஆலய கிறிஸ்தவர்கள் மற்றும் சிஎஸ்ஐ தூய மரியாள் ஆலயங்களுக்கு உட்பட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் குருத்தோலை தினத்தை கொண்டாடினர். இதில் 2000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கைகளில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பிச்சக்கட்டளை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். விழாவில் மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு, புதிய புறவர்களுக்கான பாராட்டு நிகழ்ச்சி மற்றும் முதல் வகுப்பு சேர்க்கை நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தென்பாகம் காவல் நிலையத்திற்கு சைக்கிளில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் சாதாரண உடையணிந்து சைக்கிளில் ரோந்து சென்றார். அப்போது தூத்துக்குடி ஜார்ஜ் ரோட்டில் சந்தேகத்திற்கு இடமாக கையில் மண்வெட்டி கணையுடன் தெரிந்தவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டார். பின்னர் அவரை தென்பாகம் காவல் நிலையத்திற்கு அனுப்பி அவர் மீது ஏதேனும் வழக்குகள் உள்ளதா என விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு தென்பாகம் காவல் நிலைய ஆய்வாளருக்கு உத்தரவிட்டார். மேலும் காவல் நிலையம் மற்றும் சுற்றுப்புறங்கள் தூய்மையாக உள்ளதா என பார்வையிட்டு அறிவுரைகள் வழங்கினார். சென்னையில் கேர் தெரபி சென்டர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆப் சவுத் சார்பாக ஆட்டிசம் குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளின் பற்களை பராமரிப்பது குறித்து இலவச பல் மருத்துவ முகாம் செயின்ட் தாமஸ் மவுண்டில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கேர் தெரபி மைய இயக்குநர் கல்பனா, கேர் தெரபி மையத்தின் மூத்த ஆலோசகர் சுஜாதா ஸ்ரீராம் உள்ளிட்ட அமைப்பின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குநர் கல்பனா, ஆட்டிசம் குறைபாடு உடைய மாணவர்கள் சக மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்றும் இதற்கான முயற்சியை அனைத்து பள்ளிகளிலும் எடுக்க வேண்டும் எனவும் கூறினார். 5 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் வந்துட்டு இங்க ஃப்ரீ கேம்புக்கு வராங்க. இந்த ஃப்ரீ கேம்ப்ல வந்துட்டு அவங்களுக்கு டென்டல் ஹைஜீன், அதுக்கப்புறம் பேசிக்கா வந்துட்டு அவங்களோட குரோத்துக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம்னு எக்ஸ்பர்ட்ஸ், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், வொகேஷனல் ட்ரைனர்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு இங்க இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வி ஆர் த வாய்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அடல்ட்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், அதாவது பெரிய குழந்தைங்க, பெரியவங்க யாரெல்லாம் வந்துட்டு ஜாப் செய்ய முடியுமோ, எந்தெந்த செக்டர்ல ஜாப் செய்ய முடியுமோ அவங்களுக்கு ஒரு எவாலுவேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஜாப் ஆகும். சேலம் அருள்மிகு சுகவனேஸ்வரர் திருக்கோவிலில் சொருணாம்பிகை தாயாருக்கு வசந்த நவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு சுகவனேஸ்வரர் திருக்கோவிலில் சொருணாம்பிகை தாயாருக்கு வசந்த நவராத்திரி விழா நடைபெற்றது. விழாவில் 500 கிலோ பூக்களுடன் மேளதாள முழங்க ஊர்வலமாக வலம் வந்து சொருணாம்பிகை தாயாருக்கு பால், இளநீர், பஞ்சாமிரதம் என பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து தங்க கவசம் சார்த்தப்பட்டது. வசந்த நவராத்திரி வைபவத்தை காண பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சொருணாம்பிகை தாயாரின் உருவம் பதித்த டாலர் வழங்கப்பட்டது. அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 3800 சதுர அடி பூங்கா காணவில்லை என திமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியின் சாதாரண கூட்டம் அதன் தலைவர் லட்சுமி பாரி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு துணைத் தலைவர் கலாவதி அன்பு லாரன்ஸ், நகராட்சி ஆணையாளர் லதா, பொறியாளர் ஆசிர்வாதம் மற்றும் சுகாதார அலுவலர் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். 25வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான 3800 சதுர அடி பூங்கா காணவில்லை என்றும் இதுகுறித்து அதிகாரியிடம் கேட்டபோது பதில் தர முடியாது என்று குறிப்பிட்டு தந்த கடிதத்தை கூட்டத்தில் நகர்மன்ற திமுக குழு தலைவர் துரை சீனிவாசன் கேள்வி எழுப்பினார். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு காணப்பட்டது. சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்தவர்களின் குருத்தோலை பவனி மற்றும் சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. இதனையொட்டி சாந்தோம் ஆலயத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட குருத்தோலைகள் வழங்கப்பட்டு அவற்றை அவர்கள் கைகளில் ஏந்தியபடி தெருக்களின் வழியாக ஓசன்னா பாடல் பாடி சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பவனி வந்தனர். இதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு தின சிறப்பு திருப்பலியில் சிறுவர்கள், முதியவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். இது ஒரு முரண்பாடுகளின் விழா என்றுதான் சொல்ல வேண்டும். அரசராக உள்ளே நுழைகிறவர் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று போற்றப்பட்டு எருசலேமுக்குள் நுழைகிறவர் குதிரையின் மீது செல்லவில்லை, போரிட செல்லுகின்ற குதிரை வீரனை போல ஆண்டவர் செல்லவில்லை, மாறாக ஒரு கழுதையின் மீது, சாந்தமான கழுதையின் மீது அவர் போகிறார். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் நுழைவது அடுத்தவரை அடக்கி ஆள்வதற்கு அல்ல, ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடக்கி ஆள்வதற்கு அல்ல, ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுத்து வெற்றி கொண்டு அடிமைகளாக மாற்றுவதற்கு அல்ல. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள்.
அவதூறு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றம் செல்லும் ராகுல் காந்தி. சூரத் அமர்வு நீதிமன்றத்தில் நாளை மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல். தஞ்சையில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை பணி தீவிரம், அனைத்து மருத்துவமனைகளும் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். விண்ணில் அனுப்பும் ராக்கெட்டை பூமியில் தரையிறக்கி மீண்டும் சோதனை, கர்நாடகாவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக இஸ்ரோ தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.